பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்திட பாத யாத்திரை பக்தர்கள் அதிகம் குடியிருக்கின்றனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம் இணைகிறார். செந்தில் ஆறுமுகம், பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். வணக்கம் சார். திருச்செந்தூர் வந்து ஆறுபடை வீடுகள் இரண்டாம் படை வீடு சுப்பிரமணிய சுவாமி கோயிலு. இதுல வந்து இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம் வந்து மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து அவங்க உங்களோட குல தெய்வங்களை வந்து வழிபடுறது வழக்கம். அதில் வந்து திருச்செந்தூரில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க வந்து அவங்கவுங்க குல தெய்வத்தை போய் வழிபடுறது வழக்கம். திருச்செந்தூரில் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க. இவங்க அவங்களோட குல தெய்வங்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒவ்வொரு ஊர்களில் சுற்றி வர திருச்செந்தூரை சுற்றி உள்ள ஏகப்பட்ட கிராமங்களில் குல தெய்வங்கள் இருக்கு. இந்த குல தெய்வங்களை கும்பிட்றதுக்காக அவங்க மெட்ராஸு, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அந்த பகுதியில் இருந்து, இது போக வெளிநாட்டில் இருந்தும் அவங்க குல தெய்வங்களை கும்பிட்றதுக்காக இந்த கிராமங்களுக்கு, திருச்செந்தூர் கிராமத்தை சுற்றி உள்ள கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.